ரொம்ப ஈஸியான ஹோம் ரெமெடி சொல்லித்தாரேன்ப்பா. இதை தொடர்ச்சியாக செஞ்சு வந்தீங்கன்னா வெள்ளை முடி நல்லா கருப்பாகும்ப்பா. டை வந்து கடையில் வாங்கினோம்னா நம்ம போட்ட உடனே நல்லா கருப்பாயிரும். அது வந்து நம்மளுக்கு கெமிக்கல் உள்ளது, நம்ம கண்ணுக்கும் நம்ம தலைமுடிகளுக்கும் அது வந்து நல்லதல்ல. அதனால நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி டை தயாரித்து போட்டோம்னா நம்ம உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், முடியில் உள்ள வேர்க்காடுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்க முடியாது. அம்மா கேட்டிருக்கீங்க, எங்களால் செய்ய முடியல, நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம், அதனால நீங்கள் சேல் பண்ணுறீங்க. அம்மா வந்து நான் சேல் பண்ணுறேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க, ஃபோன் கால் வேண்டாம். அம்மா வந்து அவுரி உடைய இலை வாங்கியிருக்கேன். இது வந்து காலையில் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, இப்போ சாயந்தரமானவனையும் உங்களுக்கு கொஞ்சம் வாடி இருக்கு. இது வந்து தமிழில் வந்து அவுரிப்பொடி சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து இண்டிகோ பவுடர். இந்த மாதிரி தான் இருக்கும், இலை வந்து பொடிசாக இருக்கும். இப்போ இதை பூரத்தை நம்ம ஆஞ்சு போட்டுக்கிறோம், இதில் உள்ள இலைய பூரா ஆஞ்சு போட்டுக்கிறணும். அவரு இலை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து தலையில் வந்து ஆயிலாக காய்ச்சி நம்ம அப்ளை பண்ண மாதிரியோ இல்லை பொடி அதிசயமாக நம்மளுக்கு வந்து ஒயிட் முடிய பூரா உங்களுக்கு நல்லா கருமையாகும். அந்த மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த அவரி பொடி. இப்போ இந்த அவரி இலையை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கிடுவோம். இந்த இலை வந்துப்பா கசலாங்கண்ணி. கசலாங்கண்ணியை நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சிட்டு வந்தோம்னா முடி வந்து கருகருன்னு இருக்கும், சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வயசானாலும் சீக்கிரமாகவும் உங்களுக்கு நரைக்காது. அதனால் இந்த கசலாங்கண்ணியும் நம்ம வந்து கீரை காரமாட்டோம் சொல்லி வச்சோம்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இதையும் நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே நல்லா இலையை மட்டும் ஆஞ்சு போட்டுக்கிறணும். இப்போ இந்த வந்த கசலாங்கண்ணியையும் நம்ம ஆவரியோட இலையோட பக்கத்தில் வச்சுக்கிடுவோம். இப்பப்பா இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையை அம்மா ஒரு கட்டு வாங்கியிருக்கேன், இதை ஃபுல்லாக ஆஞ்சாச்சு. இப்போ இந்த இதையும் நம்ம வரும் இலையை மட்டும் நம்ம ஆஞ்சு போட்டுக்கிடுவோம். நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையும் நம்ம முடிக்கு உடைய வேர்க்காலுகளுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், நல்லா வந்து முடியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும், முடியும் நல்லா அடர்த்தியாக வளரும். இப்போ இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையும் நம்ம ஒரு பிடி அளவுக்கு இருக்குது, இதையும் இந்த பக்கமாக வச்சுக்கிடுவோம். இது வந்து கரகப்பிலப்பா அம்மா வந்து நல்லா ஆஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு பிடி நல்லா கைப்பிடியில் ஒரு பிடி நல்லா எடுத்துருக்கோம். இதுவும் நம்மளுக்கு முடியினுடைய பேர்காலுகளுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது, நல்லா அயன் சத்து நிறைஞ்சது. முடிக்கு நம்ம கரவேப்பிலையை நம்ம சேர்க்கும் போது நல்லா முடியும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்லா கருகருன்னு நல்லா அடர்த்தியாகவும் வளரும். இது வந்து மருதாணி, மருதாணியை நல்லா ஆஞ்சு எடுத்துருக்கோம். இதையும் ஒரு பிடி எடுத்திருக்கோம். இது வந்து வேப்பையலை, இப்போ தலையில் உள்ள ட்ரண்டப்பு முடியில் வந்து உங்களுக்கு பூச்சி விட்டுருக்கும், அதனால இதெல்லாம் உங்களுக்கு இந்த வேப்பலை வந்து கடுக்கக்கூடியது. இந்த அளவுக்கு வேப்பலை எடுத்துக்கணும். இது வந்து ரோஸ், ரோஸை வந்து நல்லா காய வச்சு நல்லதாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா. இதையும் நம்ம ஒரு பிடி எடுத்துக்கிறோம். முடிகளுக்கு நம்ம போடும்போது நல்ல ஒரு நறுமணம் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இது வந்து செம்பருத்தி பூ, இதுவும் கொஞ்சம் ஒரு பிடி எடுத்துக்கிடுவோம். நல்லா முடிக்கு வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கக்கூடியது, முடியும் நல்லா அடர்த்தியாக வளரக்கூடியது. இது வந்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயமும் முடிக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது, அதனால் சின்னங்காயம் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து நெல்லிக்காய், நெல்லிக்காயில் உள்ள கொட்டையை பூரா எடுத்துட்டு அம்மா வந்து கத்தியில் நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு அரை கிலோ எடுத்திருக்கோம். இது வந்து வெட்டி வேர், வெட்டி வேறுப்பா. இது வந்து நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது, நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும். நம்ம தலையில் தேய்க்கும் மீத ஒரு நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும். வெந்தயம், வெந்தயமும் நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தலையில் உள்ள ட்ரான்ட்ரப்பை போக்கக்கூடியது, முடி நல்லா ஷைனிங்காக வளரும், நல்லா அடர்த்தியாக வளரும், நல்லா கருகருன்னு வளரும். நல்லா வெந்தயம் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். இது வந்து கருஞ்சீரகம், பேரே கருஞ்சீரகம். இது டைக்கு சமமானது, இது நல்லா முடியை வந்து நல்லா கருமையாக்கும். ஒரு சிலர்லாம் இலை நிறம் இருக்கும், அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம கருஞ்சீரகம், கசலாங்கண்ணி, இண்டிகோ இதை மூணையும் நம்ம சேர்த்தாவே நம்மளுக்கு வந்து நல்ல முடி வந்து நல்லா கருகருன்னு இருக்கும், நம்மளுக்கு சீக்கிரமாக நரைக்காது, வயசானாலுமே சீக்கிரமாக நம்மளுக்கு நரைக்காது, ரொம்ப அதிகமாக லேட் ஆகும். கருஞ்சீரகத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, அதனால் கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து அவரி இலையை எடுத்துக்கிடுவோம், மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். அவரி இலை, கசலாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை, இது வேப்பல்லை, மூடி போட்டு இதில் வந்து மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். அடிச்சு
தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமையே அடிக்கணும். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இருந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கரகப்பில் எடுத்துருக்கோம், இது வந்து மருதாணி. இப்போ கரகப்பிலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான்ப்பா போட்டு அரைக்க முடியும், மிக்சியில் வந்து மொத்தத்தில் போட்டால் அரைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இப்படி எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கணும். ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் சீக்கிரத்தில் நம்மளுக்கு இலை வந்து அடியாகும். மொத்தமாக போட்டோம்னா ஜார் வந்து சுத்தாது. கருவேப்பிலையும் மருதாணியும் அடித்தாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம அடித்து வச்சுருந்த அவரி இலை, கசலாங்கண்ணி இலை இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் போட்டுக்கணும்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி அடித்து கொடுக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக மிக்சி நம்மளுக்கு அரைப்படும், இல்லாட்டா அரைப்படாது. இப்போ நம்ம இலைகளை பூரா நம்ம அடித்தாச்சுப்பா. பாருங்கள் எவ்வளோ பச பசேன்னு நம்ம இயற்கையாக பச பசேத்து இருக்குது. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், இதையும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கிறோம். வெள்ளிக்காயையும் எடுத்துருக்கோம், இதையும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். சின்ன வெங்காயமும் நீர் சத்து உள்ள காயும், அதனால் உங்களுக்கு மிக்சியில் அதாவே அரைஞ்சிரும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி கொண்டாடு. இப்போ வந்து நம்ம வந்து அடித்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் நெல்லிக்காய், இதே மாதிரி எல்லாத்தையும் அடித்து கொண்டு வரேன். இப்போ நம்ம வெங்காயத்தையும் நெல்லிக்காயையும் ஃபுல்லாக நல்லா அடித்தாச்சு. அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், நல்லா ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன், செக்கெண்ணை வாங்கியிருக்கேன். இது வந்து தேங்காய், நம்ம செக்கெண்ணை வாங்கிட்டால் ரொம்ப நல்லது. ஒரு லிட்டரில் நான் வந்து அரை லிட்டரு ஊற்றிருக்கேன், மீது அரை லிட்டரு இருக்குது. இப்போப்பா அம்மா வந்து நெல்லிக்காயையும் வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம், பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம். ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம், அதில் வந்து ஒரு துணியை ஒயிட் கலர் துணியை போட்டுக்கிடுவோம். இப்போ இதை வந்து இதில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இதில் உள்ள சார் ஃபுல்லாக எடுத்துடுறோம். நல்லா டைட்டாக புழிஞ்சு ஒன்று விடாமல் அதில் உள்ள சாரை எடுத்துடணும். இதில் உள்ள சாரை ஃபுல்லாக எடுத்தாச்சு. சக்கை இது ஒரு பிட்டு சார் கிடையாது, ஃபுல் சக்கை. இந்த நம்மளுக்கு இந்த சக்கை தேவையில்லை. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சாரை எடுத்துடுவோம். சின்ன வெங்காயத்துலேயும் நெல்லிக்காயில் உள்ள சாரை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். நம்ம கடாயில் வந்து செக்கெண்ணெயில் தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து ஊற்றிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா சூடாயிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து நெல்லிக்காயையும் வெங்காயையும் சார் எடுத்து இந்த எண்ணெயில் ஊற்றிக்கிடுவோம். நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து அதனுடைய தண்ணி பூரா நல்லா வற்றி நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் வர்றப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எண்ணெயோட வெங்காயச்சாரும் நெல்லிக்காய் சோறும் நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். இப்போ அம்மா வந்து 50 கிராம் வெந்தயம் எடுத்துருந்தோம் இல்லையா, இது வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். கருஞ்சீரகத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். இப்போ மூடி போட்டு இதை வந்து மிக்சியில் பொடியாக்கி கொண்டேன். கரஞ்சீரத்தையும் வெந்தயத்தையும் நம்ம பொடியாக்கிச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்போ ரோஸ் உடைய இதில் போட்டுக்கிடுவோம். செம்பருத்தி எடுத்துருக்கோம்ல, அதையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு மிக்சியில் அடிக்க முடியும். ஆவாரம்பூ கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஆவாரம்பூவும் நம்ம தலைமுடிகளுக்கு ரொம்ப நல்லது, நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது தலையில் உள்ள ட்ரான்ட்ரப்பையும் எடுக்கக்கூடியது, அதனால் ஆவாரம்பூ கொஞ்சம் இதில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடியாக்கிக்கிடுவோம். வந்து இதை வந்து பொடியாக்கியாச்சு. இதையும் நம்ம அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கு பொடியாக்கிக்கிடுவோம். எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து வெட்டி வேர் எடுத்துருக்கோம். கொஞ்சம் இந்த வெட்டி வேரையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வெட்டி போட்டுக்கணும். மிக்சர் வச்சு சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டி போட்டுக்கிடுவோம். வெங்காயமும் நெல்லிக்காயும் நல்லா வெந்து மேலே வந்து எண்ணெய் மிதந்து வந்துருக்கு. இப்போ நல்லா ஒரு அரை வாசி நல்லா வெந்துருச்சு வெங்காயமும் நெல்லிக்காயும். இப்போப்பா நம்ம அரைச்சி வச்சுருந்த அவுரி இலை, கசலாங்கண்ணி இலை, மருதாணி இலை, கருவேப்பிலை, வேப்பிலை இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இதை வந்து இந்த எண்ணெயில் போட்டுருவோம்.
இப்போ இதையும் நல்லா நம்ம வெங்கலையில் அரைச்சி போட்டுக்க முடியா, இதையும் நல்லா வேக விடணும், நல்லா கிண்டி விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த இலைகள் நல்லா வேகட்டும். நல்லா நம்ம இலை பூரா நல்லா வெந்துக்கிட்டு வருது பாருங்க, எவ்வளோ கலர் நல்லா தான் இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெந்தயமும் கரஞ்சீரகத்தையும் இதில் போட்டுக்கிறோம். ஆவாரம்பு, ரோஸ் இதெல்லாம் செம்பருத்தி இதையும் இதில் போட்டுக்கிறோம். இது வந்து வெட்டி வேறு, வெட்டி வேறையும் இதில் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம 1 லிட்டர் எண்ணெய் வந்து கொழும்பு தேங்காய் எடுத்துருந்தோம், அதை வந்து இப்போ ஊற்றி நல்லா வேக விட்டுருக்கோம். மீதி இருக்க எண்ணெயை இந்த இதில் ஊற்றிக்கிறோம். இப்போ இதை நல்லா அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சிடணும். ஸ்லோவில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வேக விடணும். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா கிண்டி, பக்கத்துலேயே இருந்து நல்லா கிண்டி கிண்டி வேக விடணும். வேக விடமேத நல்லா 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 வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் தான் தெரியுது பாருங்கள், இது நல்லா வந்துருச்சு, கலரே மாறி போச்சு பார்த்தீங்களா. எண்ணெயும் நல்லா மேலே குடி வந்துருச்சு, எல்லாம் நல்லா வெந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 லிட்டரு தேங்காய் திருப்பி ஊற்றிடுவோம். அதை ஒரு லிட்டர் ஊற்றிருக்கேன், செகண்ட் 1 லிட்டர். எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுப்பை வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுருந்தோம், இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கேஸு ஆஃப் பண்ணிடுவோம். இது அப்படியே இந்த அயன் சட்டியிலேயே அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு 10 மணி நேரத்துக்கு இதை ரெஸ்ட்டில் வச்சு அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான்ப்பா, 10 மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் எண்ணெயை வச்சாச்சு, நல்லா ஆறி இருந்துச்சு. நல்லா அயன் சட்டியோடைய நம்ம அயன் சட்டியில் வச்சுருக்கனால அயன் சட்டியோடைய நம்மளுக்கு அயனுடைய சத்துக்களும் நம்ம முடிக்கி கிடைக்கும். ஹேர் டை எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிடுவோம். பானை வச்சுருக்கோம், இதில் வந்து ஜல்லடை, இந்த ஜல்லடையிலையும் ஒரு மெல்லிசான துணி எடுத்து போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து ஆயில வந்து நிறுத்துக்கிடுவோம். எண்ணெயை ஊற்றியிருந்தோம், நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த சக்கையை நமக்கு தேவையில்லை, எண்ணெய் மட்டும் எடுத்தாச்சு. அவ்வளோதான்ப்பா, டை எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு, நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. இதை எடுத்து நம்ம போட்டலில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, நம்ம வந்து காய்ச்சின டை எண்ணெய் ஊற்றியாச்சு போட்டலில். இது உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படி வந்து டெய்லி நம்ம தலையில் தேச்சுக்கலாம். இப்போ வந்து மூலிகை பொடி, சீயக்காய் பொடி ஏற்கனவே நம்ம வந்து சேனலில் போட்டிருக்கோம், அதிகமாக நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து 2 ஸ்பூனு நம்ம சீயக்காய் பவுடர் போட்டுக்குருவோம். இப்போ அம்மா வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன், நல்லா சீயக்காய் போடுறேன், நல்லா கரைச்சிக்குவோம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சாச்சு, அவ்வளோ அருமையாக இருக்கும்ப்பா இந்த சீயக்காய் பந்து. வந்து முடியை பிடிச்ச சீயக்காய் வந்து அருமையாக இருக்கும் நமக்கு, நம்மளுடைய முடியுடைய வேர்க்கலுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இந்த சீயக்காய் போட்டு நம்ம குளிக்கும் போது முடி வந்து அவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து டை எண்ணெயை காய்ச்சிருக்கோம். இந்த எண்ணெயை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஒரு
பத்து நிமிஷத்துக்கு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து சீயக்காய் பொடியை போட்டுக்கோங்க. இதை வந்து அம்மா வந்து கையில் நல்லா அப்ளை பண்ணி காட்டுறேன். நல்லா மசாஜ் கொடுங்க. லைட்டாக ஸ்லோவாக நல்லா முடியல முடினுடைய வேர்க்காலுக்கு நல்லா ஸ்லோவாக நல்லா மசாஜ் கொடுங்க. இப்படி மசாஜ் கொடுத்துக்கும்போது நம்மளுடைய முடியில் உள்ள வேர்க்காலுக்கு நல்லா எண்ணெய் இறக்கும். சீயக்காய் எடுத்திருக்கேன், நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த நம்ம சீயக்காய் பவுடர்ப்பா நல்லா உங்களுக்கு வலுவழுப்பு தன்மை கிடைக்கும். தேய்க்க மேத நல்லா வலுவழுப்பு தன்மை கிடைக்கும். முடியில கொஞ்சம் லைட்டாக அழுத்தி தேய்க்கணும். நம்ம வந்து சாம்பு மாதிரிலாம் நுர வராது, நல்லா வலு 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 வலுன்னு இருக்கும் நல்லா. ஏன்னா இதில் நிறைய நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம், சோப்புக்கு இதெல்லாம் போட்டுக்கனால வலுவழுப்பு கிடைக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சோம்னா நம்ம முடியும் நல்லா எண்ணெய் பச போய் நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஷைனிங் கொடுக்கும் நல்லா. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் வந்து மூலிகை எண்ணெய் நம்ம வந்து தேய்க்க மேத மூலிகையுடைய சீயக்காய் நம்ம போட மேத நம்ம உடம்புல உள்ள சூட்டை தணிக்கக்கூடியது, நல்லா நம்ம உடம்பும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அன்றைக்கி இந்த எண்ணெயை போட்டு நீங்கள் இந்த சீயக்காய் போட்டு குளிச்சு பாருங்கள். அன்றைக்கி நம்ம கண்ணு குழு குழு குழுன்னு இருக்கும், நம்ம உடம்புக்கே அது நமக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும். நம்ம வந்து தலைமுடியில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டு இப்போ ஹேர் வாஷும் நல்லா பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இயற்கையாக நம்ம போட்டோம்னா, டை போட்டோம்னா முடி வந்து இந்த கலரில் தான் இருக்கும். அம்மா தலையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அடிக்கடி நம்ம போட போட நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து கலர் வந்து கருப்பு கலர் ஆகும்.